ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் சாய் ஆர்த்திஸ் வ்ளாக். என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஸ்வீட் பணியாரம் எப்படி செய்யறாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். வாழைப்பழம் ரொம்ப பழுத்துருச்சுன்னா அது வேஸ்ட் பண்ண வேண்டாங்க. நான் இன்றைக்கி 5 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். ரஸ்தாளி பழம், நீங்கள் வேறு எந்த பழமாக இருந்தாலும் ஓகே தான். மேலே இருக்கிற தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பல்ஸ் மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க. நான் 5 வாழைப்பழத்துக்கு 1 கப் கோதுமை மாவும் 1/4 கப் அரிசி மாவும் எடுத்துருக்கேங்க. நான் நாட்டு சக்கரை வந்து கோதுமை மாவு எடுத்து அதே கப்பில் 1 கப் எடுத்துருக்கேங்க. இது கரெக்டாக இருந்துச்சு எனக்கு ஸ்வீட்டு. தண்ணி வந்து 1/2 கப் தேவைப்படுங்க. அதுக்கு கோதுமை மாவு எடுத்த கப்லேயே 1/2 கப் எடுத்துக்கணும். நல்லா மிக்சியில் 2 பல்ஸ் போட்டு எடுத்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம மாவை எடுத்து வச்சுக்கலாம். பேக்கிங் சோடா நான் 1 பிஞ்ச் ஆட் பண்ணுறேங்க. ஏலக்காய் வந்து 4 தட்டி ஆட் பண்ணிக்கிங்க. தேங்காய் 6 மூடி ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து துருவியும் ஆட் பண்ணலாம், சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணலாம். நீங்கள் உடனே செய்யலன்னா 1 ஹவர் வச்சு செஞ்சிங்கன்னா பேக்கிங் சோடா தேவையில்லை. நான் உடனே செய்கிறதுனால பேக்கிங் சோடா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம பணியாருக்கெல்லாம் சூடு பண்ணிக்கலாங்க. இந்த ஸ்வீட் பணியாரம் நெய்யில் ஊற்றினா தான் சூப்பராக இருக்குங்க. என்னுடைய பணியார்கள் வந்து கல் சட்டின்னு சொல்லுவோம் இல்லைங்க, அதுதான். இந்த ஸ்வீட் பணியாரம் வந்து வாழைப்பழ டேஸ்டே இருக்காதுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து ஊற்றிக்கலாங்க பணியார்கல்லில். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நம்ம வாழைப்பழம் நாட்டு சக்கரை போடுறதுனால நல்லா செவந்து தாங்க வரும். ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சே ஊற்றுங்க, சூப்பராக வரும். பாருங்கள் ஒட்டாமல் நல்லா ப்ளஃபியாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது கண்டிப்பாக கிட்ஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்வீட் பணியாரத்தை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனலில் நிறையா ஹெல்த்தியான ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்வீட் பணியாரத்தை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சாய் ஆர்த்திஸ் வ்ளாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஸோ மச்.